சில எழுத்துக்களை படிக்கும் பொழுது நம்மை அறியாமல் நமக்குள் வளர்ந்து வரும் பொறாமை செடி துளிர்விடும். ஆனால் சில எழுத்தோவியங்களை வாசித்து அனுபவிக்கும் சமயத்தில் ஒரு பெரிய பிரமிப்பு மட்டுமே மிஞ்சும். இந்த பொன்னியின் செல்வன் அது போன்றதுதான். பெரும்பாலான கதைகள் போல இது ஒன் ஹீரோ ஸ்டோரி அல்ல. ஆனாலும் வந்தியத்தேவனை நாம் முதன்மை கதாநாயகன் என கூறலாம். காரணம், ஆடிப்பெருக்கில் அவனுடன் கதை துவங்கி மலர் உதிர்ந்தது என்னும் கடைசி அத்தியாயத்தில் அவனுடன் சுபம் போடப்படுகிறது. அவன் நம் மனதை கொள்ளை கொண்டவன் என்பது ஒரு கூடுதலான சிறப்பான காரணம். புன்னியின் செல்வன் படித்து முடித்ததிலிருந்து பலமுறை யோசித்ததுண்டு. இப்படி ஒரு அழகான பாத்திரத்தை கல்கியவர்கள் எப்படி படைத்தார்? வந்தியத்தேவனுக்கு முன்னோடி யார்? யாரை ரோல் மாடலாக கொண்டு அவன் படைக்கப்பட்டான் என்று? இதற்கான சரியான விடை கல்கி அவர்களிடம்தான் உள்ளது. ஆனால் நாம் நம் சிறு மதியை கொண்டு சிலவற்றை யூகிக்க முடியும். யுகத்தில்தான் எத்தனை சந்தோஷம்! பொன்னியின் செல்வன் என்ற பெயரை கேட்டாலே வீராணத்து ஏரிக்கரையில் குதிரை மீது ஒய்யாரமாய் நடை போட்டு வந்த வந்தியத்தேவன்தான் நான் உட்பட பெரும்பாலான வாசகர்கள் மனதில் வந்துவிடும் முதல் சிந்தனை. ஆகவே நம் காவிய தலைவனையே முதலில் வரலாற்றின் ஒளியில் நிறுத்துவோம். நாவலின் பெயர் என்னவோ ராஜராஜ சோழனை பற்றி குறித்தாலும் கூட கதையின் நாயகன் வந்தியத்தேவனே. இன்றளவும் பொன்னியின் செல்வன் வாசகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் ஒரு கதாபாத்திரம். நாவலின் கதையோட்டத்தை பல இடங்களில் முன்னெடுத்து சென்ற பாத்திரம். இருப்பினும் வரலாற்றின் பார்வையில் இதுதான் உண்மையான வந்தியத்தேவனா? அமரர் கல்கி தன்னுடைய காவியத்தில் இளமையும் துடிப்பும் நிறைந்த வந்தியத்தேவனை வானர் குலத்தவன் என ஐயமின்றி கூறியிருப்பார். ஆனால் இதற்கான எந்த ஒரு நேரடி வரலாற்று ஆதாரமும் இல்லை. சமகாலத்தில் வாழ்ந்த பல வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்துக்கு முரணாக செல்ல கல்கியை தூண்டியதற்கு ஒரே காரணம்தான், சோழர் கால கல்வெட்டுகளில் குந்தவை பிராட்டியாரின் கணவனாக வல்லவரையர் வந்தியத்தேவன் என்ற பெயரில் நம் நாயகன் அறியப்படுவதே. வல்லவரையர் என்பதன் பொருள் வள்ள கூட்டல் அரையர். வள்ளம் பகுதியின் ஆட்சியாளர் என்பதே இதன் பொருளாகும். இந்த வள்ளம் எனப்படும் பகுதியே வானர்களின் தலைநகராக நீண்ட காலம் செயற்பட்டது. வந்தியத்தேவன் வள்ளத்தின் அரசர் என்று அறியப்படுவதால் இவர் வானர் குலத்தை சேர்ந்தவராக இருந்திருக்க கூடும் என கல்கி முடிவுக்கு வந்தார். இதனை நிறுவுவதற்கு கல்கியிடம் போதிய அளவு ஆதாரம் இல்லாத காரணத்தாலேயே வந்தியத்தேவனின் தாய் தந்தை குறித்தோ அல்லது எவ்வாறு அவன் வானர் குலத்துடன் தொடர்பு கொண்டிருந்தான் என்றோ கல்கி விளக்கம் தரவில்லை. வந்தியத்தேவன் பெரும்பாலும் சோழர் ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த பல சிற்றரசர்களில் ஒருவனாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது. இதற்கு சார்பான ஆதாரங்களை கல்கியே தன்னுடைய நாவலில் குறிப்பிடுகிறார். சோழராட்சி உட்பட பெரும்பாலான தமிழ் மன்னர்கள் தமக்கென தனி பெரும்படையை கொண்டிருப்பது மிக குறைவு. மாறாக போர்க்களங்களில் தங்கள் சிற்றரசர்களிடம் இருந்து படைகளை திரட்டிக் கொள்வது வழக்கம். ஆகவே சிற்றரசர்களின் நட்பும் ஆதரவும் பெருமன்னர்களுக்கு மிகவும் முக்கியம். இதற்காக சிற்றரசர்களுடன் கொள்வினை கொடுப்பினை தொடர்புகளை பேணுவது அரசர்களின் இயல்பாகும். அந்த வகையில் நோக்கும் போது சுந்தர சோழரின் ஏக புதல்வியான குந்தவை பிராட்டியாரின் கணவன் நம் கதாநாயகன் நிச்சயம் சக்தி வாய்ந்த ஒரு சிற்றரசனாக இருந்திருக்க வேண்டும். சதாசிவ பண்டாரத்தார் உள்ளிட்ட சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் வந்தியத்தேவன் கீழே சாளுக்கிய இளவரசனாக இருக்கலாம் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். வேறு சிலர் இவன் ராஷ்டிரக்கூட வம்சத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் இவை இரண்டுக்குமே போதிய ஆதாரங்கள் இல்லை. அதே போல ஆதித்த கரிகாலனுடன் வந்தியத்தேவனுக்கு நட்பு நிலவியது என்பதை நிறுவும் எந்த வரலாற்று ஆதாரமும் இன்னும் கிடைக்கப்படவில்லை. வந்தியத்தேவனின் பூர்வீகம் குறித்து தெளிவான பதில்கள் இல்லாத போதும் வந்தியத்தேவன் சோழ நாட்டில் கொண்டிருந்த பொறுப்புகள் குறித்து தெளிவான தரவுகள் கிடைக்கப் பெறுகின்றன. ஏற்கனவே கூறியது போல வந்தியத்தேவன் வள்ளம் என்னும் ஊரை தலைமையாக கொண்டு தமிழகத்தின் வடக்கு பகுதிகளை ஆட்சி செய்துள்ளார். ராஜராஜ சோழர் காலத்திலும் ராஜேந்திர சோழர் காலத்திலும் சோழ நாட்டின் முக்கிய படைத்தலைமைகளில் ஒருவராக பணிபுரிந்துள்ளார். ராஜேந்திரன் காலத்தில் வந்தியத்தேவன் படை தலைமையில் பணிபுரிந்திருப்பதை பார்க்கும் போது நிச்சயம் வந்தியத்தேவன் ராஜராஜரை காட்டிலும் அதிக காலம் உயிர் வாழ்ந்துள்ளது தெளிவாகிறது. வல்லவரையன் வந்தியத்தேவன் பிராட்டியார், ஆழ்வார் பிராந்தகன் குந்தவையார் என்ற ஒற்றை கல்வெட்டு வாசகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு பெருங்கதைக்கான நாயகனையே அமரர் கல்கி படைத்துள்ளார். ஆனால் உண்மையில் கல்கியின் அடிப்படை திட்டத்தில் வந்தியத்தேவன் நாயகனாக இருக்கவில்லை. சிவகாமி சபதம் நாவலில் வரும் பரஞ்சோதி கதாபாத்திரம் போன்றே வந்தியத்தேவனையும் கதைக்களத்தையும் கதாபாத்திரங்களையும் அறிமுகம் செய்து வைக்க மாத்திரமே உண்டாக்கினார் கல்கி.
அருண்மொழிவர்மன் ராஜராஜ சோழனே இந்த கதையின் நாயகன். இருப்பினும் மக்களிடையே வந்தியத்தேவனுக்கு பேராதரவு எழுந்த காரணத்தினாலேயே அவரை வளர்த்தெடுத்தார் ஆசிரியர் கல்கி. பின்னர் பொன்னியின் செல்வனில் வரும் வந்தியத்தேவனின் கதாபாத்திரம் முழுவதும் கல்கியின் கற்பனை பிரவாகத்தின் உச்சம். வரலாற்றிலிருந்து வாடகைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு பெயரை கொண்டு பல லட்சம் வாசகர்கள் மனதில் வல்லவரையன் வந்தியத்தேவனை என்றென்றைக்கும் நிறுவிவிட்டு போய்விட்டார் கல்கி.